श्रीवासरंगपरहालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदित्वयुगाघमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीशशुकशौनकभीष्मदाभ्यान् रुक्मांगदार्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानि मान परम भागवतान् स्मरामि। जन्माद्यस्य यतोऽन्वयाधिदरदश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषाद्धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः। सद्यो हृद्यवरुध्यदेत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुहूतं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतिथितिर्षतां तमोन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। ஆறாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்கந்தத்தில் நாரத சாக்ஷாத் ஸ்ரீ நாரத பகவான் தன்னுடைய சரித்திரத்தை பூர்வ ஜென்மத்தை வியாசருக்கு சொல்லி வைத்து தன்னுடைய சரித்திரத்தை பூர்வ ஜென்மாவை பற்றி பேசிட்டு அதன் பிறகு பாகவதத்தை எழுதினாதான் வியாசரே உம்முடைய சகல துக்கமும் மறைந்து போகும் என்று பாகவதத்தை உபதேசம் பண்ணிட்டு கிளம்பினார் என்று ஆறாவது அத்தியாயம். அதனுடைய தொடர்ச்சி இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார். நிர்கதே நாரதே சூத பகவான் பாதராயனஹாம் ஸ்ருதவாம் ததபிப்ரேதம் ததக்கிமகரோத் விபுஹூம். அந்த நாரத பகவான் போன பிறகு வியாசர் என்ன பண்ணினார் அப்படின்னு சௌனக முனிவர் சூத பௌராணிகரை பார்த்து கேட்குறார். பாகவதமே ஒருத்தர் கேள்வி கேட்க அதுக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிற வியாஜத்தில் தான் உண்டானது. யார் யாருக்கெல்லாம் பாகவதத்தை யார் யார் எப்பப்பொழுது யார் யார் எப்போ எப்படி சொன்னால் யார் யாருக்கு சொன்னா அப்படின்னா, இங்கே சௌனக முனிவர்களுக்கு சூத பௌராணிகர் சொல்கிறார். சௌனக முனிவர் சூத சம்வாதம் அப்படின்னு சொல்லணும். அதில் போன ரெண்டு அத்தியாயத்தில் வியாசருக்கும் நாரதருக்கும் சம்வாதம். வியாசர் நாரதரை கேள்வி கேட்க நாரதர் பதில் சொன்னார், வியாச நாரத சம்வாதம். அது மாதிரி சுகர் பரீட்சித் சம்வாதம் வரும். அப்புறம் மைத்ரேயர் விதுரர் சம்வாதம் வரும். அதுபோல இந்த சூத பௌராணிகர் நடுவில் நடுவில் சௌனக முனிவர்கள்
கேள்வி கேட்க அதுக்கு பதில் சொல்லுவார். அப்படி பதில் சொல்லும் பொழுது வியாசர் நாரதர் அதாவது இந்த பாகவதம் சூத பௌராணிக்கர் சௌனகாதி முனிவர்களுக்கு சொன்னார். இந்த பாகவத பரம்பரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா சாட்சாத்து பகவான், பகவானே பிரம்மாவுக்கு பாகவதத்தை சொன்னாராம். அதனால தான் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே அப்படின்னு சொல்கிறோம். ஆழ்வார்கள் கூட பாசுரத்தில் சொல்லும் பொழுது பீதகவாடை பிரானே பிரமகுருவாய் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. சாட்சாத் பகவான் தான் பிரம்மாவுக்கே குரு. அதனால் அந்த பிரம்மா பகவான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார், பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணார், நாரதர் கவலையாக இருந்த வியாசருக்கு உபதேசம் பண்ணார், வியாசர் அந்த பாகவதத்தை என்ன பண்ணினார், எப்படி எழுதினார் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். இந்த பாகவத பரம்பரை பிரம்மாவுக்கு பகவான், நாரதருக்கு பிரம்மா, வியாசருக்கு நாரதர், சுகபிரம்ம முனிவருக்கு வியாசர், பரீட்சித்ராஜனுக்கு சுகபிரம்மம். அந்த இடத்துல சூத பௌராணிக்கர் ஒரு ஓரத்தில் இருந்து கேட்டார் அவர் சௌனகாதி முனிவர்களுக்கு சொல்ல. அந்த சௌனகாதி முனிவர்கள் தங்களுடைய சிஷ்யர்களுக்கு, அந்த சிஷ்யர்கள் தங்களுடைய சிஷ்யர்களுக்குன்னு பாகவதம் இன்றைய வரைக்கும் அந்த பரம்பரையில் வருதான். அதனால் பிரம்மா இங்கே நாரதர் சென்ற பிறகு வியாசர் என்ன செய்தார் அப்படின்னு கேள்வி கேட்டார். பிரம்மணத்யாம் சரஸ்வத்யாம் ஆசிரம பச்சிமே தடே சம்யா பிராச இதி புரோக்த ரிஷீனாம் சத்ரவர்தனஹாம். சரஸ்வதி நதி தீரத்தில் சம்யா பிராசம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமம் பத்ரிகாசிரமத்தில் வியாசருக்கு. அந்த இடத்துல முனிவர்கள்லாம் சத்ரம் அப்படின்னு ஒரு யாகம் நடத்திட்டு வரா, அந்த இடத்துல உட்கார்ந்துண்டு தஸ்மின் ஸ்வ ஆசிரமே வியாசோ பதரீகண்ட மண்டிதே ஆசீனோப உபஸ்பிருஷ்ய பிரணிதத்யௌ மனஸ்வயம். பதரிகாசிரமம் அப்படின்னா பதரின இளந்த பழம்னு அர்த்தம். நம்ம பாரத தேசத்தில் அந்த இடத்துல இளந்த பழம் நிறையா கிடைக்கும், அதனால தான் அந்த இடத்துக்கு பதரீவனம் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட அந்த ஆசிரமத்தில் ஆச்சமணியம் செஞ்சுண்டு தன்னுடைய மனசை தியான யோகத்தில் வியாச பகவான் நிலை நிறுத்தினாராம். பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே அமலே அபஷ்யத் புருஷம் பூர்வம் மாயாம் ச ததபாஸ்ரயாம். பக்தியினால பக்தி யோகத்தினால தபசு பண்ணி தன்னுடைய மனசை அலபாய விடாமல் அந்த மனசை ஸ்திரப்படுத்தி அதை சாட்சாத் பகவானிடத்திலேயே நிலைநிறுத்தினார். அப்படி பகவானிடத்தில் நிலைநிறுத்தினதுனால பகவானையும் அந்த பகவான அண்டி இருக்கக்கூடிய மாயையையும் பார்த்தாராம் வியாச பகவான். இந்த இடத்துல நாம் ஒரு கேள்வி கேட்போம். வியாசரே சாட்சாத் பகவான் தானே, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்லும் பொழுது வியாசர் விஷ்ணுவாக இருக்கும் பொழுது அவர் தியானம் பண்ணினார், அவர் தியானத்தில் பகவானை பார்த்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவாக ஒரு பகவான் வரார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன காரியங்களுக்கு வராரோ அவள் அதை மட்டும் பிரகாசப்படுத்திட்டு போயிடுவார். கபில பகவான் வந்தார் அப்படின்னு சொன்னால் கபில அவதாரம் சாங்கிய யோகத்தை பிரகாசப்படுத்தணும்னு அவதாரம் பண்ணார். அதுபோல ஒவ்வொருத்தரும் தான் எதற்காக அவதாரம் பண்ணாலோ அந்த காரியத்தை தான் செய்வா. அப்போ வியாசர்லாம் எதுக்காக அவதாரம் பண்ணார்னா பகவானுடைய அவதாரங்களுடைய புகழையும் மகிமையையும் கல்யாண குணங்களையும் பக்தர்களுடைய சரித்திரத்தையும் இதிகாச புராணமாக எடுத்து சொல்லணும்னா வியாசரை விட்டால் வேற ஆளே கிடையாது. வியாசம் அப்படின்னாலே என்னன்னா எல்லாத்தையும் பிரிக்கிறவர்னு அர்த்தம். எல்லாத்தையும்னா எதைன்னா வேதத்தை பிரித்தார், கடினமாக இருக்கக்கூடிய வேதத்தை பிரித்தார் அந்த வியாசர். அப்போ அவர் பகவானை பார்த்தார்னா யார், கிருஷ்ணனைத்தான் ஹிருதயத்தில் பார்த்தார். ஏன்னா கிருஷ்ணர் அவருக்கும் மேலே.
எப்படி பரசுராமர் வந்து அவதார சாட்சாத் பகவானே ஆனாலும் ராமருடைய தேஜஸில் பரசுராமருடைய தேஜஸ் அடங்கி போயிடுது. பரசுராமர் ராமர் திருக்கல்யாணம் சீதையை பண்ணிண்டு அயோத்திக்கு புறப்பட்டு போகும் பொழுது பரசுராமர் எதிர்கொண்டு வரார், எவன்டா ராமன் அப்படின்னு மிரட்டுறார். நானும் ராமன், இன்னொருத்தனும் ராமனா, யார்ரா ராமன்றார். எல்லாரும் மயங்கி விழறா தசரதர் முதற்கொண்டு. உடனே ராமர் வந்து நிற்கிறார், நான் தான் ராமன், நீயும் ராமன், நானும் ராமனா? நீ சிவதனுஷை முறிச்சிட்டா பெரிய பலசாலின் ஆயிடுமா, க்ஷத்ரியன் ஆயிடுமா? என் கையில் இருக்கக்கூடியது விஷ்ணு தனுஷ், எங்க இதை நான் கயிறு, இதை இதை தூக்கி நான் கயிறு ஏற்றி காண்பி பார்க்கலாம் அப்படின்னாராம். உடனே ராமர் குடுன்னார், குடுன்னு அதை வாங்கி அதை நான் கயிறை கட்டி தன்னுடைய அம்பு தோல்லேருந்து அம்பெடுத்து அந்த நான் கயிறில் தொடுத்து பரசுராமரை பார்த்து உம்மை மேலே அடிச்சுடட்டுமான்னு கேட்டார். பரசுராமர் மேலே அடிக்கலை. ஏன் அடிக்கலைன்னா அவர் பிராமணர், மேலும் அவரும் பகவான் தான் இவரும் பகவான் தான். அப்படின்னா பரசுராமருடைய வேலை முடிஞ்சிடுது. அவர் எதற்காக அவதாரம் பண்ணார், க்ஷத்திரியர்கள்லாம் ராஜ்யத்தில் ராஜாக்கள் தர்மப்படி அரசாட்சி பண்ணலைன்னா ஜனங்கள்லேருந்தே ஒருத்தன் கிளம்பி அந்த ராஜாவை தண்டிப்பான் அப்படிங்கிறது தான் பரசுராம அவதாரத்தினுடைய பெருமை. அப்போ பரசுராமர் அவதாரம் பண்ணி 21 தலைமுறை க்ஷத்திரியர்களையே தலையை கோய்தார், அத்தனை பேரி வதம் பண்ணார், க்ஷத்திரியர்களே இல்லாமல் பண்ணிட்டார். ஆனால் ராமரிடத்தில் என்னன்னா, ராமர் சாட்சாத் பகவானாக இருக்கிறதுனால பரசுராமர் தன் பலத்தை மறைச்சிண்டு ராமரிடத்தில் தன் பலத்தை ஒப்படைச்சிட்டு அப்புறம் தபசு பண்ண போயிட்டார் இமயமலைக்கு அப்படின்னு இருக்கு. ராமர்கிட்ட அந்த விஷ்ணு தனுஷை கொடுத்துட்டே போயிட்டார். அப்போ ராமர் யார் அங்கேன்னார், யார் அங்கேன்னா யார் அங்கேன்னு கேட்டால் எல்லாரும் தோர்க்கேன்னா சொல்ல முடியும், எல்லாரும் மயங்கி போயிட்டா தசரதர் முதற்கொண்டு. அப்போ யார் அங்கே அப்படின்னு ராமர் கூப்பிட்டா, உத்தராது கேள்வி கேட்கணுமேனா, வருணாய அப்ரமேயாய, வருண பகவான் கையை நீட்டினாராம் அந்த சிவதனுஷை ராமர் அவரிடத்துல கொடுத்து, பின்னாடி வனவாசம் பொழுது நான் உபயோகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு ராமர் சொல்லிட்டார். யாரிடத்துல, வருணன்ட்ட. அப்புறம் வருணன் அந்த விஷ்ணு தனுஷை அகஸ்தியரிடத்துல கொடுத்து, அகஸ்தியர் ராமர் வந்து அகஸ்தியரை வனவாசத்துல போய் பார்க்கும் பொழுது அந்த விஷ்ணு தனுஷை வாங்கிட்டு ராவணவதத்துக்கு புறப்பட்டார் அப்படின்னு இருக்கு. அப்ப என்னன்னா, அப்பேற்பட்ட பிரபாவம். அதுபோல இங்க கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுடைய தியானத்துல மயங்கி போன வியாசர் கிருஷ்ணனை பார்க்கணும்னு பக்தி யோகத்தினால மனசை தியானம் பண்ணி மனசை அடக்கி அந்த பகவானையும் மாயையும் பார்த்தார். யயா சம்மோகிதோ ஜீவ ஆத்மானம் த்ரிகுணாத்மகம் பரோபி மனுதே அனர்த்தம் தத்கிருதம் சாபிபத்யதே. பொதுவாக எந்த ஜீவனுமே துக்கிக்கக்கூடியவன் இல்லை. ஜீவன்களுக்கு சுபா சத்தியத்தில் சொல்லணும்னா ஜீவனுக்கு துக்கம் மாயைங்கிறதே கிடையாது. ஆனால் அந்த மாயையினால் கவரப்பட்டு ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம் இதற்கு தான் தொடர்பு உடையவன் அப்படின்னு நினச்சிண்டு அந்த ரஜோகுணத்தினாலையும் தமோகுணத்தினாலையும் வரக்கூடிய துக்கங்கள்லாம் தன்னுடையது அப்படின்னு இருக்கிறானாம். யாருன்னா நாமெல்லாம்தான். நம்மெல்லாம் துக்கப்படக்கூடியவர்கள் இல்லை அப்படின்னு பாகவதமும் சொல்கிறது, வேதமும் சொல்கிறது. ஏன்னா நம்மெல்லாம் ஆனந்தமாக இருக்கக்கூடியவான். அதனால் இந்த இடத்துல அப்பேற்பட்ட ஜீவன் சத்தியத்தில் சொல்லணும்னா அவனுக்கு துக்கங்கிறது கிடையாது. ஆனால் ரஜோகுண தமோகுணத்தினால அந்த மாயையினுடைய குணங்கள்னால அதனால் கவரப்பட்டு அவன் துக்கங்களை அனுபவிக்கிறான். அனர்த்தோபசமம் சாட்சாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே லோகஸ்யாஜானதோ வித்வான் சக்ரே சாத்வத சம்ஹிதாம். சாட்சாது
சர்வ ஜீவன்களுடைய துக்கத்தையும் யாரால போக்க முடியும்னா பகவான் கிருஷ்ணன்தான். அவனிடத்துல நேரடியாக நாம் பக்தி செய்தோம் அப்படின்னா நமக்கு துக்கமே வராதுன்னு. அதனால் இப்பேற்பட்ட உண்மையை அறிஞ்ச வியாசர் அந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணி துக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்காக இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிற புராணத்தை எழுதினார். யஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் கிருஷ்ணே பரமபூருஷே பக்திஹி உற்பத்தியதே பும்சஹா சோக மோக பயாபஹா. இந்த பாகவதங்கிற புராணத்தை யார் கேட்கிறார்களோ அந்த க்ஷணமே ஹிருதயத்தில் பகவான் பிரவேசமாயிடுவான்னு சொல்லியிருக்கு. அப்படி பகவான் பிரவேசமாயிட்டான் அப்படின்னு சொன்னால் சோகம், அதாவது ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், இதுக்கு தாபத்ரயம்னு பேர். தாபத்ரயோன் மூலனம் அப்படின்னு வருது இல்லையா ஆரம்பத்தில், தாபத்ரயோன். இந்த தாபத்ரயங்களையும் பாகவதம் போக்கிடும். அதுக்கப்புறம் என்ன சோக, அந்த தாபத்ரயம் தெய்வம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய இதனால் வரக்கூடிய சோகத்தையும், சரீரமே தான் நினைக்கக்கூடிய மோகத்தையும், அதனால் ஏற்படக்கூடிய பயத்தையும் இந்த பாகவதம் நம்மிடத்திலிருந்து போக்கக்கூடியது. ச சம்ஹிதாம் பாகவதிம் கிருத்வானுக்ரம்ய சாத்மஜம் சுகம் அத்யாபயாமாச நிவத்தி நிரதம் முனிஹி. இப்பேற்பட்ட இந்த பாகவதங்கிற ஒரு வேதத்தை வியாசர் இயற்றி மறுபடியும் ஒரு முறை இது சரியாக இருக்கான்னு சரி பார்த்து, மேலும் என்னன்னா லோக சிந்தனையே இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பந்தத்தெல்லாம் அறுத்து எறிஞ்ச தன் புத்திரனான சுகபிரம்ம முனிவருக்கு இந்த பாகவதத்தை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே சௌனக முனிவர் கேட்குறார், சவை நிவத்தி நிரதா சர்வத்ரோபேக்ஷகோ முனிஹி கஸ்ய வா பிருஹதீம் ஏதாம் ஆத்மா ராம சமபியசதே. சுகர் வந்து எதிலையுமே பற்றற்றவர், உலகத்தில் அவரை எந்த காரியத்தினாலையும் பந்தப்படுத்த முடியாதவர். ஆத்மாராமன் தனக்குள்ளேயே எப்பொழுதும் பகவானை பார்த்துண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவர் இந்த பாகவத புராணத்தை எப்படி படித்தார் அப்படின்னு கேள்வி. சூத்தர் சொல்கிறார், ஆத்மா ராமாச்ச முனையோ நிர்கிரந்தாப்யுருக்ரமே குருவந்தி அகைதுகீம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி ஹரேஹே குணாக்ஷிப்தமதிஹி பகவான் பாதராயணிஹி அத்யகான் மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியஹம். தன்னுடைய ஆத்மாவிலேயே ஆனந்தம் ஆராமம் அடைஞ்சவர் சுகர், அதனாலே ஆத்மாராமன். நிர்கிரந்தா அபி உருக்ரமே, வேற ஒரு கிரந்தத்தினால ஞானத்தை அடையணும், வேற ஒரு புஸ்தகத்தினாலேயோ சாஸ்திரத்தினாலேயோ ஞானம் அடையணும்னு சுகருக்கு அவசியம் இல்லை. அதனால் நிர்கிரந்தா. மேலும் என்னன்னா பகவானுடைய கல்யாண குணங்களில் தன் மனசு இறங்கிடுத்தான். ஹரேஹே குணாக்ஷிப்தமதிஹி பகவான் பாதராயணிஹி அத்யகான் மகதாக்யானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியா. காட்டில் தபசு பண்ணிட்டு இருந்த சுகபிரம்ம முனிவர் அனாமமாய் அக்ஷரமாய் அச்சிந்தியமாய் அப்பிரமேயமாய் கூட்டஸ்தமாய் நிர்வீகாரமாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருக்கக்கூடிய நிர்குண பரபிரம்மத்தை சாட்சா்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுகபிரம்ம முனிவர் காட்டில் கோரமான தபசு பண்ணுறார். அவருடைய தபசை யாராலையும் கலைக்க முடியல, கலைக்க முடியல. பிரம்மா அதாவது தேவர்களால் கலைக்க முடியல, அப்சரஸ்களால் கலைக்க முடியல, மன்மதனால் கலைக்க முடியல, பஞ்சபூதங்கள்னால் கலைக்க முடியல. மழையினாலேயோ வெயில்னாலேயோ குளிர்னாலேயோ
எதனாலையும் கலைக்க முடியாத அவருடைய தபசு. ஏன்னா நிர்குண பிரம்ம சாட்சாத்காரத்தில் இருந்துருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அவருடைய தபசு ஒரு நாள் கலையறது. என்ன காரணத்தினாலன்னா, இந்த பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் அவர் காதில் போய் விழுந்துதான். வியாசருடைய சிஷ்யர்களுக்கு வியாசர் பாகவதத்தை சொல்லி கொடுத்தார். ஒரு ஸ்லோகம், எந்த ஸ்லோகம்னா, பர்ஹாபீடம் நடவர வபுஹு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாசா கனக கபிஷம் வைஜயந்தீம் ச மாலாம் ரந்திரான் வேணோகோ அதர சுதயா பூரயல் கோபபிருந்தை பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீத கீர்த்தி. 10வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் வருது. கிருஷ்ணனுடைய அழகை வர்ணிக்கிறதான ஒரு ஸ்லோகம். அழகான வித்தியஸ்த பாதன் தலையில் கொண்ட போட்டுண்டு மயில் பீலிகையை சொருகிண்டு காதல கர்ணிகார புஷ்பங்களும் கழுத்தில் வைஜெயந்தி மாலையும் வனமாலையும் தோளில் தோல்வளைகளும் விசாலமான நெற்றி தாமரை கண்ணன் ஓர பார்வை கண்ணாடி போன்ற கண்ணம் தீர்க்கமான மூக்கு சங்கு போன்ற கழுத்து பவழம் போன்ற ஒரு உதடு அதில் அந்த புல்லாங்குழலை வச்சுண்டு ஒரு கைநாள் ரெண்டு கைநாள வாசிச்சுண்டு அழகான மஞ்சள் பட்டு வஸ்திரம் உடுத்திண்டு காலில் தண்டை கொலுசு பகவான் ஒரு காலம் மாற்றி வச்சுண்டு வெத்தியஸ்த பாதனாய் திரிபங்கி லலிதாகாரனாய் மோகன முரளிதரனாய் அப்படி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய அழகை வர்ணிப்பதான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தார். அந்த ஸ்லோகத்தை கேட்ட இந்த சுகபிரம்ம முனிவர் அவருடைய தபசை யாராலையும் கலைக்க முடியல. அதான் இங்கே சொல்கிறார், ஹரேஹே குணாட்சிப்த மதிஹி பகவான் பாதராயணிஹி அத்யகான் மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியான். பகவான் குணம் அவனுடைய ஒரு ரூப லாவண்யத்திலேயே ஒரு ஸ்லோகத்திலேயே மயங்கி போயிட்டாராம். அப்படி மயங்கி போனதுனால அவர் சொல்கிறார், இத்தனை காலமாக நான் வந்து பகவான் பிரம்மம் அநாமம் அக்ஷரம் அச்சிந்தியம் அப்படின்லாம் நேரத்தை வீணடிச்சிட்டேனே, பாகவதத்தில் இப்படி ஒரு மகிமை இருக்குன்னு தெரியாமல் போயிடுத்தேன் கிருஷ்ணனுடைய மகிமை. நான் எந்த ஒரு நிர்குண பிரம்மத்தை அநாமம் அக்ஷரம் அச்சிந்தியம் அப்பிரமேயம்னு சொன்னனோ அதுதான் நீலமேக சாமலனாய் பீதாம்பரதாரியாய் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷஸ்தலனாய் கோடி சூரிய பிரகாசனாய் நிற்கிறான்னு தெரியாமல் பெழுத்தே, என்னுடைய தபசில இவ்வளவு காலத்தை நான் வீணடிச்சிட்டனேன்னு கவலைப்பட்டாராம். யார்? சுகபிரம்ம முனிவர். அப்போ உத்தம நிலையில் நிர்குண பிரம்மத்தை சாட்சா்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுகருக்கே எதிரா பிரயோஜனம்னா பாகவதம் படிக்கிறது தான் பிரயோஜனம் அப்படின்னு காட்டிட்டார். அப்போ தனியாக ஞான யோகம்னோ பக்தி யோகம்னோ வைராக்கியம்னோ இல்லை ஏதாவது ஒரு யோகத்தை படிச்சுண்டு அதனால் நம்ம ஏதோ பெருசாக சாதிச்சிட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது வெறும் பூஜ்யம்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் போகாத ஊருக்கு வழின்னு சொல்லிட்டார். ஆனால் அப்பேற்பட்ட ஹரேஹே குணாட்சிப்தமதிஹி பகவான் பாதராயணிஹி அத்யகான் மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியாம். அந்த பகவானுடைய குணங்களும் லீலைகள்லையும் தன் மனசை பறிகொடுத்ததுனால பாகவதத்தை வந்து வியாசரிடத்தில் அப்பேற்பட்ட வியாசரிடத்தில் வந்து பாகவதம் கத்துண்டார். சரி, அந்த பாகவதத்தை கத்துண்ட சுகபிரம்ம முனிவர் என்ன பண்ணினார்னு, பாகவதத்தை ஊர் பூரா போய் சப்தாகம் சப்தாகம் சப்தாகம்னு பண்ணினாரா அப்படின்னு கேட்டால், சப்தாகம் சப்தாகம்னு போலையா? பின்ன என்னன்னா, அந்த பாகவதத்தை பரீட்சித் ராஜனுக்கே சொல்லி வைத்தார் அப்படின்னு. பரீட்சித் ராஜனுக்கு அப்போது பாகவதத்தினுடைய ஆரம்பம் சொல்லணும்னா மகாபாரதத்தினுடைய கடைசியை தெரிஞ்சுட்டா தான் பாகவதத்தினுடைய ஆரம்பத்துக்கு வர முடியும்.
பாகவதத்தினுடைய அதான் மகாபாரதத்தினுடைய கடைசி என்ன? பரீட்சிதோதராஜரிஷேஹே ஜென்ம கர்ம விலாபனம். இங்கே சொல்கிறார், யதாமிருதே கௌரவ சிருஞ்சயானாம் வீரேஷ்வதோ வீரகதிம் கதேஷு மிருகோதரா வித்த கதாபிமர்ஷ பக்னோரு தண்டே திருதராஷ்டிரபுத்திரே பர்த்து பிரியம் திரௌணிரிதி ஸ்ம பஷ்யன் கிருஷ்ணாசுதானாம் ஸ்வபதாம் ஷிராம்சி உபாஹரத் விப்ரியமேவ தஸ்ய ஜுகுப்சிதம் கர்ம விகர்ஹயந்தி மாதா சிசூனாம் நிதனம் சுதானாம் நிஷம்ய கோரம் பரிதப்யமானாம் ததாருதத் பாஷ்பகலாகுலாக்ஷி தாம் சாந்த்வயன்னாஹ கிரீட்டமாலி. மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கும் பஞ்சவா பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் எல்லாரும் அடிபட்டு போயிட்டா. கௌரவ சைன்யத்தில் துரியோதனன் பீமனுடைய கதையினால் அடிபட்டு தொடை முறிவு ஏற்பட்டு சாகக்கூடிய தருவாயில் இருக்கான். அந்த சமயத்தில் அந்த துரியோதனனுக்கு ஏதோ நன்மை செய்கிறேன் அப்படின்னு அஸ்வத்தாமன் அவன் நேராக துரியோதனிடத்தில் போய் சொன்னான், எனக்கு நீ சேனாதிபதியாக பட்டங்கட்டு, நான் பஞ்சபாண்டவர்களை இப்போவே நான் வந்து பூரணமாக அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். துரியோதனன் வேண்டான்னு சொல்கிறான், ஏன்னா நானே போயிட்டேன்டா, இனி யாருக்காக நீ வந்து யுத்தம் பண்ணணும், துரோக சிந்தனை வேண்டாம், விட்டுடுன்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொன்னதை இந்த அஸ்வத்தாமன் கேட்கலை. அவன் கேட்காம பஞ்சபாண்டவர்களை எப்படி அடித்து தாக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, அன்றைய இரவு ஒரு மரத்தடியில் வந்து நின்று சிந்தனை பண்ணுறான், திட்டம் போடுறான் என்ன பண்ணலாம்னு. அப்போ அன்றைய இரவு மரங்களில் பட்சிகள்லாம் ராத்திரியில் தூங்கும் நம்மளை மாதிரி. ராத்திரியில் முழிச்சுருக்கக்கூடிய பட்சி இருக்குது. ராத்திரியில் முழிச்சுருக்கக்கூடிய பட்சி ஆந்தைன்னு பேர். அந்த ஆந்தை பகலில் ராத்திரியில் பகலில் வெளியில் போயிட்டு வந்த பட்சிகள் எல்லாத்தையும் ராத்திரியில் போய் அது வேட்டையாடும். அந்த ஆந்தை ராத்திரியில் இந்த மரத்துக்கு மேலே வந்து பட்சிகள்லாம் முட்டையிட்டு இருக்கும், அந்த முட்டையை பறிச்சுண்டு ரகசியமாக கிளம்பி போயிடுறது. இதை பார்த்த அஸ்வத்தாமன், இந்த ஆந்தை தான் எனக்கு குரு, பஞ்சபாண்டவர்கள் முழிச்சுருக்கும் பொழுது போய் சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாது, அதனால் அவர்களை யுத்தத்தில் தூக்கத்தில் போய் அவர்களை வதம் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு அந்த யுத்தம் நடந்த குருக்ஷேத்திரத்துக்குள்ளே போகிறான். அங்கே ஒரு முகாமில் பஞ்சபாண்டவர்களுக்கு பதிலாக அவள் பசங்க படுத்துட்டுருக்கா, உப பாண்டவர்கள். அது படுத்துட்டுருக்கிறது குழந்தைகள்னு கூட பார்க்காம அஞ்சு குழந்தைகளுடைய தலையை வெட்டினான், கழுத்தை வெட்டினான். அஞ்சு குழந்தைகளும் துடி துடித்து உயிர் விட்டா. உடனே திரௌபதி ஓடி வரா, ஓன்னு அலறா. திரௌபதி அலறத கேட்டதும் அர்ஜுனன் கிருஷ்ணர் எல்லாரும் வந்து பார்க்குறா. அப்படி திரௌபதி புலம்பரத பார்த்ததும் அர்ஜுனன் ஒரு சமாதானம் சொல்கிறான், ததா அசுச்சஸ்தே பிரமிருஜாமி பத்ரேம் யத் பிரம்ம பந்தோ ஷிர ஆததா இனஹாம் காண்டீவ முக்தைஹி விஷிகை ரூபாகரே த்வாக்ரம்ய யத்ஸ்நாஸ்யசி தக்தபுத்ராம். அப்பேற்பட்ட நம் குழந்தைகளுடைய தலையை எவன் எடுத்தானோ அவன் தலையை எடுத்துட்டு வரேன் திரௌபதி, கவலைப்படாத. நீ கவலைப்படுறதுக்கு, நீ அழறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ பிறந்தவள் இல்லை, நீ தைரியமாயிரு என்று சமாதானம் பண்ணுறான். ஆததாயி, அப்பேற்பட்ட ஆததாயியை வதம் பண்ணுறேன் என்று சொன்னான். இதி பிரியாம் வல்கு விசித்திர செல்பைஹி ச சாந்த்வயித்வ அச்சுத மித்ரசூத அன்வாத்ரவத் தம்சித உக்ரதன்வா கபித்வஜோ குரு புத்திரம் ரதேன. இப்பேற்பட்ட அந்த திரௌபதியை சமாதானம் பண்ணிட்டு ஹனுமார்
இவனுக்காக கொடியில் இருக்காரே அப்பேற்பட்ட அந்த ரதத்தில் கவசம் அணிஞ்சு கையில் காண்டீபத்தை எடுத்துண்டு கிருஷ்ணன் சாரதி அவனுடைய தோழனாக இருக்கிறதுனால அந்த சாரதியை அழைச்சிண்டு அஸ்வத்தாமனை பின்தொடர்ந்தான் தமாபதந்தம் ச விலக்ஷ தூராத் குமாரஹோத் விக்னமனாரதேன பராத்ரவத் பிராண பரீப்சுருர்வியாம் யாவத் கமம் ருத்ரபயாத் யதார்க்கஹாம் குழந்தைய கொலை பண்ண அஸ்வத்தாமன் அப்பேற்பட்ட அவன் எங்கு சென்றானோ அர்ஜுனன் துரத்திண்டு வரான் கிருஷ்ணன் வரான் அதனால் பயம் ஏற்பட்டு மனசு கலங்கி தன்னை எப்படியாவது காத்துக்கணும்னு காப்பாற்றிக்கணும்னு ரதத்துலேருந்து குதிச்சு ஏன்னா குதிரை துவண்டு போயிடுத்து ரொம்ப தூரம் ஓட முடியல அதனால் இவன் ஓடுறான் எப்படி ஓடுறான்னா எப்படி சூரிய பகவான் ருத்ர பகவானிடத்தில் பயந்து ஓடினாரோ அதுபோல் யதா சரணமாத்மானம் ஐக்ஷதஸ்ராந்தவாஜினம் அஸ்திரம் பிரம்ம சிரோமேனே ஆத்மத்ராணம் திஜாத்மஜஹ வேற வழி இல்லாமல் எங்கு பார்த்தானோ அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் கண்டதுனால இனி தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணுறான் அதோபஸ்பிருஷ்ய சலிலம் சந்ததே தத் சமாஹித அஜானன் உபசம்ஹாரம் பிராணகிருச்ர உபஸ்திதே அப்பேற்பட்ட பிரம்மாஸ்திர பிரயோகம் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் விட மட்டும்தான் தெரியும் அதை மறுபடியும் சமாதானம் பண்ண தெரியாது இவனுக்கு அப்படி அவன் அந்த ஒரு க்ஷணத்தில் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணினான் உடனே அப்படி அந்த பிரம்மாஸ்திரம் உலகத்தையே பொசுக்கிறதுக்கு பெரிய தேஜஸாக கிளம்பிடுது உடனே அர்ஜுனன் கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ பக்தானாம் அபயங்கரம் த்வமேகோ தஹ்யமானானாம் அபவர்கோசி சம்ஸ்ருதேஹே கிருஷ்ணா மகாபாகா பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய துக்கங்களை போக்கக்கூடியவனே சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை கரையேற்றக்கூடியவனே கிருஷ்ணா த்வமாத்ய புருஷ சாட்சாத் ஈஸ்வர பிரகிருதே பரஹ மாயாம் யுதஸ்ய சிச்சக்தியா கைவல்யே ஸ்தித ஆத்மனி நீதான் ஆதி புருஷன் சாக்ஷாத் ஈஸ்வரன் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன் மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்பேற்பட்ட நீ இவ்வளவு பெருமை வாய்ந்த நீ வந்து சாமான்யமாக இப்பேற்பட்ட ஒரு நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றணும் மேலும் சொல்கிறான் ச ஏவ ஜீவலோகஸ்ய மாயா மோஹித சேதசா விதத்சே ஸ்வேன வீத்யேன ஸ்ரேயோ தர்மாதி லக்ஷணம் உன்னிடத்தில் யார் வந்து பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்கின்ற நாலு புருஷார்த்தங்களையும் தரக்கூடியது நீதான உன்னுடைய அவதாரமே பூபாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுனால மேலும் உன்னிடத்திலேயே எல்லா பக்தர்களும் அவர்களுடைய மனசை எப்பொழுதும் சதா சர்வகாலமும் நினைச்சென்றிருக்கிறது அப்படிங்கிறது உன் மகிமை அதனால் என்ன அப்படின்னா கிமிதம் சித்குதோ வேதி தேவதேவன வேத்மியகம் சர்வதோ முகமாயா தீ தேஜ பரமதாருணம் நாலா பக்கமும் பரவி வரக்கூடிய இப்பேற்பட்ட தேஜஸ் இது எதனாலன்னு எனக்கு தெரியல இதை நீ தான் அடக்கிறதுக்கு சமாதானம் பண்ணுறதுக்கு வழி சொல்லணும் அப்படின்னா உடனே கிருஷ்ணன் சொல்கிறான் வேத்தேதம் துரோணபுத்திரஸ்ய பிரம்மமஸ்திரம் பிரதர்ஷிதம் நைவாசௌ வேதசம்ஹாரம் பிராணபாத உபஸ்திதே வேத்தேதம் துரோணபுத்திரஸ்யன்னு இந்த பிரம்மாஸ்திரம் வந்து இது அஸ்வத்தாமனால் விடுபட்ட பிரம்மாஸ்திரம்பா அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடுத்துன்னு இப்பேற்பட்ட அஸ்திரத்தை அவன் பிரயோகம் பண்ணிட்டான் இந்த அஸ்திரத்தை அவனுக்கு உபசம்ஹாரம் மறுபடியும் வாங்கிக்க தெரியாது உனக்கு தான் அது ரெண்டுமே தெரியுமே அர்ஜுனா நீ பதிலுக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் போடு பதிலுக்கு பிரம்மாஸ்திரம் போட்டு அந்த அஸ்வத்தாமனை வதம் பண்ணு ஸ்ருத்வா பகவதா புரோக்தம் பால்குண பரவீரஹா
ஸ்பிருஷ்டாபஸ்தம் பரிக்ரம்ய பிராமம் பிரம்மாய சந்ததே. உடனே பகவான் ஒரு வலம் வந்து ஒரு அஞ்சலி ஒரு நமஸ்காரம் பண்ணி சேவித்து அர்ஜுனன் ஆசமனீயம் பண்ணி பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணான். அந்த பிரம்மாஸ்திரம் இரண்டும் சேர்ந்து திருஷ்டாஸ்திர தேஜஸ்து தயோகோ த்ரீன் லோகான் பிரதஹன் மகது தஹ்யமானா பிரஜா சர்வாக சாம்பர்த்தகம் அமம் சத. ரெண்டு பிரம்மாஸ்திரமும் மூ உலகங்களையும் சேர்த்து எரிக்கிறதாம். மூ உலகங்களையும் பிரஜோபப்ளவமாலக்ஷ்ய லோகவெதிகரம் சதம் மதம் ச வாசுதேவஸ்ய சஞ்சஹாரா அர்ஜுனோத்வயம். பகவான் சொன்னதுனால அர்ஜுனன் ரெண்டு பிரம்மாஸ்திரத்தையும் அடக்கி அந்த அஸ்வத்தாமனை கட்டி போட்டுட்டான். தரதரன் இழுத்துண்டு வரான், தரதரன் இழுத்துண்டு வரான். பகவான் சொல்கிறான், மைனம் பார்த்தார்ஹசித்ராதும் பிரம்மபந்தும் இமம் ஜஹி யோசௌ அநாகசுப்தான் அவதீன் நிஷிபாலகான். பகவான் சொல்கிறான், தர்மத்திலேருந்து தவறி அதர்ம காரியம் செய்த இந்த அஸ்வத்தாமனை நீ விடாத, ராத்திரியை தூங்கக்கூடிய உன்னுடைய குழந்தைகளை கொன்னவன் அதை மறந்துடாத, அதனால் இவனை நீ வதம் பண்ணு. மேலும் சொல்கிறான் பகவான், மத்தம் பிரமத்தம் உன்மத்தம் சுப்தம் பாலம் ஸ்திரியம் ஜடம் பிரபண்ணம் விரதம் பீதம் ந ரிப்பும் ஹந்தி தர்மவித்து. கள்ளு குடித்தவன் வேற ஒரு காரியத்தில் இருந்துட்டுருக்கும் பொழுது வேற ஒரு காரியத்தில் பிரவேசம் பண்ணினவன், பைத்தியக்காரன், தூங்கக்கூடியவன், குழந்தை, சிறுவன், ஸ்திரீகள், தன்னைத்தானே காப்பாற்றிக்க தெரியாத ஒரு ஜடம், தன்னிடத்தில் சரணமடைந்தவன், ரதம் இல்லாமல் தரையில் நிற்கக்கூடிய க்ஷத்திரியன், அப்புறம் பயந்து போனவன், இவர்கள்லாம் பகைவர்களாக இருந்தாலும் தர்மம் தெரிஞ்சவன் இவர்களை எந்த காரணத்தை கொண்டும் வதம் பண்ண மாட்டான். ஸ்வப்ராணான்யஃப் பரப்ராணைஹி பிரபுஷ்ணா பிரபுஷ்ணாதி அகிருணக்கலஹ தத்பதஸ்தஸ்ய ஹி ஸ்ரேயோ யத்தோஷாத் யாத்யதப்புமான். தன்னிடத்தில் கோரமான ஹிருதயம் இருக்கிறவன் தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறரை துன்புறுத்தினா அப்படின்னா அவனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறது தர்மம். இல்லைனா பிறரை வதம் பண்ணினவன் தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற சுயநலத்தினால் பிறரை வதம் பண்ணவன் நரகத்துக்கு போயிடுவான். பிரதிஸ்ருதம் ச பவதா பாஞ்சால்யை ஸ்ருண்வதோ மம ஆஹரிஷ்யே சிரஸ்தஸ்ய யஸ்தே மானினி புத்திரஹாம். மேலே என்னன்னா, உன்னுடைய குழந்தைய கொலை பண்ணவனுடைய தலையை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நீ திரௌபதியினிடத்தில் சபதம் செஞ்சிருக்கப்பா அர்ஜுனா. ததசௌவத்யதாம் பாப ஆததாயி ஆத்மபந்துஹ பர்த்துஷ்ச விப்ரியம் வீர கிருதவான் குலபாம்சனஹ. இவன் வந்து ஆததாயி, அதாவது உன்னுடைய குழந்தைய கொலை பண்ணினவன், பெரிய பாவம் பண்ணியிருக்கான். இவன் பிறந்த குலத்துக்கும் அவமானத்தை செய்திருக்கிறான், ஆக அதனால் இவனை வதம் பண். பகவான் இப்படி சொல்கிறான், ஏவம் பரீட்சதா தர்மம் பார்த்த கிருஷ்ணேன சோதித நைச்சத் ஹந்தும் குருசுதம் யத்யப்யாத்மஹனம் மகான். அர்ஜுனனுடைய தர்மம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சோதனை பண்ணுறான் பகவான். இப்படிலாம் கிருஷ்ணன் சொல்லிட்டாங்கிறதுனால அர்ஜுனன் அவனை வதம் பண்ணிடுவானா என்னன்னு தெரியலையே. இவன் வதம் பண்ணுவானா பண்ண மாட்டானா, இவனுக்கு ஒரு பரீட்சை வைப்போம்னு பகவான் பேசினான். ஆனால் அர்ஜுனன் சொன்னான், என் குழந்தைகளை இவன் கொன்னவனாக இருந்தாலும் இவன் குருவனுடைய புத்திரன் அஸ்வத்தாமனை நான் இப்போ வதம் பண்ண விருப்பமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட அந்த தர்மபுத்திரருடைய ராஜசபைக்கு இந்த அஸ்வத்தாமனை
அந்த குருக்ஷேத்திரம் எந்த இடத்துல குழந்தைகளை வதம் பண்ணானோ அந்த இடத்துக்கு இந்த அஸ்வத்தாமனை தர 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 தரன்னு திரௌபதி முன்னாடி கொண்டு வந்து ஒப்படைக்கிறான் அர்ஜுனன். ததா ஹிருதம் பசுவத் பாஷபத்தம் அவாங்முகம் கர்ம ஜுகுப்சிதேன நிரீக்ஷ கிருஷ்ணா அபகிருதம் குரோ சுதம் வாமஸ்வபாவா கிருபயானனாஹமச்சம். அப்படி தரதரன் அவனை இழுத்துண்டு வரும்பொழுது அப்படி வரக்கூடிய அந்த அஸ்வத்தாமனை திரௌபதி கண்கள் எப்படி பார்த்ததுன்னா, என்னுடைய குழந்தைகளை வதம் பண்ண துரோகி மகா பாபி, இந்த வம்சத்துக்கு குழந்தை இல்லாமல் பண்ணின துஷ்டன் வரான் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் திரௌபதியினுடைய கண்களுக்கு அப்படி பார்க்க தெரியலையாம். சாட்சாத்து ஸ்திரீகளுக்கே உள்ள ஒரு வாத்சல்யம் கருணை அப்படிங்கிற குணம் ஸ்திரீகளுக்கே பொருந்தும். அந்த குணம் இருக்கக்கூடிய திரௌபதி அஸ்வத்தாமனை பார்த்ததுமே குரு புத்திரன் அப்படின்னு தோணிட்டான். அதனால் நீ அங்கேருந்து ஓடி வந்தா, கிருபையா நனாமச்சன விழுந்து சேவிச்சானா அவனை. பூஜ்யத்துவமே இல்லாத அவனை போய் சேவிக்கிறாளேன்னா அதான் திரௌபதியினுடைய ஹிருதயம். அந்த திரௌபதி அவனை விழுந்து சேவிச்சா, அப்படி சேவிச்சாலாவது அவனுக்கு ஒரு நல்ல புத்தி வரட்டும், இல்லை இப்படி ஒரு காரியம் பண்ணதுக்கு மனசு கூசட்டும், அஸ்வத்தாமனை யாரும் எதுவும் செய்யாதீர்கள், இவனை விட்டு விடுங்கள்னு சொன்னான். இவனை விட்டுடுன்னா ஏன் அப்படின்னா, குரு புத்திரன் குரோசுதம்னா குருபுத்திரன், குருபுத்திரன் சாட்சாத்து குருவே தான் புத்திரனாக வந்திருக்கான், அதாவது அப்பாவே தான் புத்திரனாக வரான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதனால் இந்த இடத்துல குரு எந்த ஒரு துரோணாச்சாரியர் மூலமாக நீங்கள் அனைவரும் ச ரகசியோ தனுர்வேதா சவிசர்கோபசம்யமஹ அஸ்திரகிராமஸ்ச பவதா சிக்ஷிதோ யதனுக்ரஹாத் ச ஏஷ பகவான் துரோணஹ பிரஜா ரூபேண வர்த்ததே தஸ்யாத்மனோர்த்தம் பத்ன்யாஸ்தே நான்வகாத் வீரசூக்ருபி. எப்படி நீங்கள் அனைவரும் வில்வித்தை போன்ற ஆயுதங்களெல்லாம் அவரிடத்தில் படித்தீர்களோ, அந்த துரோணாச்சாரியார் இல்லைன்னா அர்ஜுனன் காண்டீவம் ஏந்திருக்க முடியுமா? அப்போ அவருடைய புத்திரனை வதம் பண்ணுறது குருவையே வதம் பண்ணுற மாதிரி. நான் எப்படி குழந்தையை இழந்து இப்போ நான் பெரும் துக்கத்தில் அவதிப்பட்டின்றிருக்கணும், அதுபோல அஸ்வத்தாமனுடைய அம்மா அஸ்வத்தாமனுக்காக எதிர்பார்த்துட்டுருப்பா. அதனால் அவனை நீங்கள் மன்னித்து விட்டால் தான் அந்த தாயும் சந்தோஷப்படுவா, இல்லைனா என்ன மாதிரி அவளும் வருத்தப்படுவா. அதனால் அவனை மன்னிச்சு விட்டுடுன்னு சொன்னான். இப்படி இவள் சொன்னதும் உடனே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டா. தர்மபுத்திரர் சொன்னார், தர்மம் நியாயம் ச கருணம் நிர்வலீகம் சமம் மகது ராஜா தர்மசுதோ ராஜ்யாக பிரத்யனந்தத்வசோத்விஜாக. தர்மத்தை சொன்னேன், நியாயத்தை சொன்னேன், அவன் மேலே ஒரு கருணையை கொண்டியே திரௌபதி, உன்னை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். இப்படி சொல்லி தர்மபுத்திரரும் அர்ஜுனா அந்த அஸ்வத்தாமனை விட்டுடு அப்படின்னு சொல்கிறார். உடனே கிருஷ்ணரும் பேசாமல் இருக்கார். நகுலன் சகதேவன் சகதேவனும் நகுலனும் சகாதேவனும் அவர்களும் அவனை மன்னிச்சு விட்டுடுன்னு சொல்கிறா. ஆனால் தத்ராஹாமர்ஷிதோ பீமஹா தஸ்ய ஸ்ரேயான் வதஸ்மிருதா ந பர்த்துரு நாத்மனச்சார்த்தே யோகன் சுக்தான் சிசூன்மிருதா. ஏ அர்ஜுனா, அவனை சும்மா விடாத, அவன் தலையை வதம் பண்ணு. ஏன்னா நம்ம குழந்தைகளை வதம் பண்ணியிருக்கான், குழந்தைகளை வதம் பண்ணியிருக்கான், வதம் கொலை பண்ணினவனுக்கு கொலை தான் தண்டனை, இதுதான் தர்ம நெறி, தர்மம் இதை தான் சொல்கிறது என்று சொன்னதும், இப்போ பீமன் சொல்கிறதும் தர்மம் தான்.
அதனால் திரௌபதி தர்மபுத்திரர் சொல்கிறார் அவனை வதம் பண்ணாதன்னு, பீமன் சொல்கிறான் வதம் பண்ணுன்னு. இது தர்ம சங்கடமாக போயிடுத்து அர்ஜுனனுக்கு. அதனால் அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்தான், நான் என்ன பண்ணுறது தெரியலையேன்னு. கிருஷ்ணன் சொன்னான், பிரம்ம பந்துர்ன ஹந்தவியா ஆததாயி வதார்ஹணஹான் மயைவ உபயமாம்நாதம் பரிபாஹ்யனுசாசனம். பிராமணன் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் அவனை வதம் செய்யக்கூடாது. ஆனால் அவனே கையில் ஆயுதம் எடுத்துட்டு இன்னொருத்தரை வதம் பண்ணுறான் க்ஷத்ரியனை அப்படின்னு சொன்னால் அவனை வதம் பண்ணணும் என்று ரெண்டு தர்மத்தையும் அர்ஜுனா நான் தான் எழுதியிருக்கேன். இதில் எதை செஞ்சால் எல்லாருக்கும் சம்மதமாக இருக்குமோ அதை நீ சம்மதம் அதை நீ செய் அப்படின்னு பகவான் சொன்னான். அர்ஜுன சகசாஜ்ஞாய ஹரேர் ஹார்தமதாசினாம் மணிம் ஜஹார மூர்த்தன்யம் திஜஸ்ய சக மூர்த்தஜம். அர்ஜுனனுக்கும் சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கிறதுனால தெரியும் அவனுக்கு. அவன் என்ன பண்ணினான்னா, இந்த மகாபாவம் பண்ண அஸ்வத்தாமனை தண்டிக்கணுங்கிற அப்படின்னா, அவன் பிறந்ததுலேருந்து தலையில் ஒரு சூடாமணி இருந்தது குடுமியோட. அந்த குடுமியோட சூடாமணியை ஒரு அறு அறுத்தான், கட் பண்ணினான். பிராமணனை வதம் பண்ணுறதுக்கு சமம் எதுன்னா, அவன் தலையில் இருக்கிற குடுமியை கட் பண்ணினா பிராமணன் செத்து போனதுக்கு சமம். பிராமணனை வந்து அவமானப்படுத்தி வெளில அனுப்பிட்டோம்னா செத்ததுக்கு சமம். பிராமணனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிச்சுண்டு துரத்தி அடிச்சிட்டோம்னா செத்ததுக்கு சமம். பிராமணனை நாடு கடத்தினா செத்ததுக்கு சமம். இது மாதிரி தான் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. நேரடியாக சரீர தண்டனை சொல்லலை சாஸ்திரம். மேலும் வபணம் திரவிநாதானம் ஸ்தானான் நிர்யாபனம் ததா ஏஷஹி பிரம்மபந்தூனாம் வதோ நான்யோஸ்தி தெய்கா. இப்பேற்பட்ட கேவலமான காரியத்தை செய்த அந்த அஸ்வத்தாமனுடைய குடுமையை அறுத்தான், போடான்னு துரத்தினான். புத்திரசோகாதுராஸ்ஸர்வே பாண்டவாஸ்ஸஹ கிருஷ்ணயாம் ஸ்வானாம் மிருதானாம் யத்கிருத்யம் சக்ருஹு நிர்ஹரணாதிகம். நம்மெல்லாம் கோவிலுக்கு போனால் மொட்டை அடிக்கிறோமே, அது சிறு வயதிலேயே செய்யணும். விவரம் அறிஞ்ச வயசு வந்துடுத்துன்னு சொன்னால் மொட்டை அடிக்கிறதெல்லாம் கூடாது. சாஸ்திரம் அப்படி மொட்டையே அடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு இங்கே சொல்கிறார். தலையிலேருந்து முடி எடுத்துட்டான் அவன் செத்ததுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பெரியவாள்லாம் கொஞ்சோண்டு உச்சியில் கொஞ்சம் இப்படி முடி வச்சுட்டு இருப்பா, மொத்தம் எடுத்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருப்பா, உச்சி குடி மீன் கொஞ்சம் இருக்கணும். மேலே என்னென்னா, நமக்கு இருக்கிறதோ ஒரு உயிர் தான், அந்த ஒரு உயிரை எத்தனை கோவிலுக்காக நம்ம வேண்டின்னு கொடுக்க முடியும்? அப்போ சிறு வயதில் மட்டும் அது செல்லுபடி ஆகாதான்னா, அறியாத பருவத்தில் குழந்தைக்கு சில தர்மங்கள்லாம், 14 வயசு வரைக்கும் குழந்தைக்கு வந்து பாபம் பண்ணினா பாபம் இல்லைன்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. அதனால் இந்த இடத்துல அஸ்வத்தாமனுடைய சிரஸில் இருக்கக்கூடிய குடுமையை அறுத்து அவனை துரத்தி அனுப்பினா, புத்திரசோகத்தினால் கவலைப்பட்டு இருக்கக்கூடிய பாண்டவர்களையும் திரௌபதியும் பகவான் சமாதானம் பண்ணி, அந்த இறந்த குழந்தைகளுக்கு என்னென்ன கர்மாக்கள் செய்யணுமோ அதை பகவான் செய்ய வைத்தான் அப்படின்னு இந்த 7வது அத்தியாயம் பூர்த்தியார். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.